வாகனங்களில் செல்வதை தவிர்த்து அதிக தூரம் நடப்பது, வீடுகளில் ஏசியை அதிக குளிரில் வைக்காமல் இருப்பது போன்ற வாழ்வியல் நடைமுறைகளை கடைபிடித்தால் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்பதோடு செலவை குறைத்து சிக்கனமும் செய்ய முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் கெவாடியாவில் மிஷன் லைஃப் எனப்படும் சுற்றுச்சூழல் தொடர்பான வாழ்க்கை முறை குறித்த கருத்தரங்கை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஐநாவின் பொதுச் செயலாளர் என்டோனியோ குட்டெரஸும் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, பருவநிலை மாற்றம் உலகளவில் பல இடங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தி வருவதாகவும், பனிமலைகள் உருகி வருவதாகவும், ஆறுகள் வறண்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மிஷன் லைஃப் உதவும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளின் சிறப்பான அம்சம் ஒற்றுமைதான் என்று பிரதமர் கூறினார். क्लाइमेट चेंज से हो रहे बदलाव लोग अपने आसपास महसूस करने लगे हैं। पिछले कुछ दशकों में हमने इस दुष्प्रभाव को और तेज देखा है, अप्रत्याशित आपदाओं को झेला है। आज हमारे ग्लेशियर्स पिघल रहे हैं, समुद्रों का जलस्तर बढ़ रहा है, हमारी नदियां सूख रही है, मौसम अनिश्चित हो रहे हैं और ये बदलाव लोगों को सोचने पर मजबूर कर रहे हैं कि क्लाइमेट चेंज के मुद्दे को सिर्फ पॉलिसी मेकिंग के लेवल पर ही नहीं छोड़ा जा सकता। लोग खुद महसूस करने लगे हैं कि एक व्यक्ति, एक परिवार और एक समुदाय के तौर पर उन्हें इस धरती के लिए, इस प्लेनेट के लिए कुछ न कुछ जिम्मेवारी उठानी चाहिए, खुद ने भी कुछ करना चाहिए। लोग जानना चाहते हैं कि अपने खुद के प्रयत्न में या परिवार के साथ और अपने समुदाय के साथ मिलकर वो कौन से कदम उठा सकते हैं जिससे धरती की सुरक्षा हो सके, इस पृथ्वी की सुरक्षा हो सके। इन सारे सवालों का जवाब मिशन लाइफ में है। मिशन लाइफ का मंत्र है लाइफस्टाइल फॉर एनवायरनमेंट। பருவநிலை மாற்றம் என்பது கொள்கை சார்ந்தது என்றும், இதற்கான தீர்வை அரசுகளும் சர்வதேச அமைப்புகளும் மட்டுமே காண முடியும் என்ற தவறான கண்ணோட்டம் இருந்ததாக பிரதமர் கூறினார். பருவநிலை மாற்றம் காரணமாக ஏற்படும் விளைவுகளை மக்கள் உணரத் தொடங்கிவிட்டனர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். வீடுகளில் ஏசி பெட்டிகளின் வெப்பநிலையை 24 டிகிரிக்கு மேல் வைத்துக் கொண்டால் போர்வை போர்த்திக் கொள்ள தேவையில்லை, மின்சார கட்டணமும் குறையும் என்றார். அதேபோல உடற்பயிற்சி கூடங்களுக்கு கார், பைக் போன்ற வாகனங்களில் செல்வதை தவிர்த்து நடந்து சென்றால் ஆரோக்கியம் அதிகரிக்கும், எரிபொருள் செலவும் குறையும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். पॉलिसी मेकिंग के लेवल पर ही नहीं छोड़ा जा सकता। लोग खुद महसूस करने लगे हैं कि एक व्यक्ति, एक परिवार और एक समुदाय के तौर पर ये इस प्लेनेट के लिए कुछ न कुछ जिम्मेवारी उठानी चाहिए, उन्हें भी कुछ करना चाहिए। लोग जानना चाहते हैं कि अपने खुद के प्रयत्न में